சிம்பு பத்தி நான் தப்பா சொல்லி என் வாழ்க்கைய போயிடுச்சுன்னு சொல்லி என்ன பத்தி நீ தப்பா சொல்லி உனக்கு வந்து ஒரு படம் கிடைக்குது இல்ல உனக்கு அதனால வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கூட ஓகேடா, நீ என்ன பத்தி திட்டினா கூட பரவாயில்ல, திட்டிக்கோன்னு நானே சொல்லிருப்பேன் திட்டிக்கோன்னு. ஒண்ணுமே 10 பைசாக்கு உனக்கும் பிரயோஜனம் இல்லாம, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம எதுக்குடா போயிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு ஒரு விஷயம் பண்ணணும். என்னோட பாத்ரூம்ல உட்காந்து டப்பிங் பேசினாருன்னு அவன் வந்து இது கொடுத்துருக்கான், நீ பக்கத்துல நின்று தலையாட்டுற ஸ்கிரிப்ட் புக் கொடுத்தன்றீங்க. உன்னோட ஒரே ஒரே ஒரு உனக்காக மட்டும்தான் சரி ஓகே, அந்த பையனோட லைஃப் சரி ஏதோ ஒரு விஷயம் தப்போ ரைட்டோ அவனோட இதுக்கு நம்ம இது பண்ண சைலண்டா ஏமா இந்த மேலதான் இங்க தப்புன்னு எடுத்துக்கிட்டேன்டா. ஒரு வார்த்தை கூட நான் சொல்லட, மத்தியானம் வரைக்கும் நீ பேசுற எனக்கு என்னன்னா, அதனால உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா கூட நீ அதை செஞ்சதுல வந்து எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். எதுவுமே இல்லாம யாருக்காக நீ அது பண்ண, ஒன்னும் பிரச்சனை இல்ல, தப்பாவே சொல்லுதானா எதுவுமே? அதத்தான் சொல்றேன், எதுவுமே வாயை தொடர்ந்தா எதுவுமே பேசவே, அதத்தான் சொல்றேன். அட்லீஸ்ட் நீ தப்பா பேசினா கூட பரவாயில்லையே, நீ தப்பாவும் பேசாம இருக்கிறதுக்கு எதுக்கு போய் அங்க உட்கார்ற? படுத்திருக்கும் போது கூட ஆதிக்க நைட்ல எந்திரிச்சு கேட்டேன் சிலம்பரசன், நானும் அப்படித்தான் இருந்தேன். ரெண்டு வருஷமா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே நம்ம நம்பி ஒரு விஷயம் நடக்கும் தான் நம்பி எல்லாருமே வேலை செய்யறோம். ஒரு விஷயம் நடக்கல, ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்றதுக்காக நான் உன்னை விட்டு கொடுத்தனா, இல்ல நான் உன்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொல்றேனா, இல்ல நான் உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டனா, இல்ல நான் உன்ன கிட்ட ஏதாவது கோச்சுக்கிட்டனா, இல்ல நான் உன்னை ஏதாவது அவமானப்படுத்துறேனா, இல்ல உங்க கூட சண்டை போட்டனா? இல்ல நான் வெளியில அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சிம்பு சார் உங்களை போட்டு சொன்னாரு, இப்படிலாம் பேசுறானுங்க. ரெண்டு வருஷம் என் கூட இருந்திருக்க, என் பக்கத்துல இருந்திருக்க, என் வீட்டுல ஒரு ஒரு நண்பனா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பிரதரா, ஒரு ஒரு அவ்வளவு ஒரு மரியாதையோட உன்னை நான் வந்து அவ்வளவு தூரம் வந்து என் பக்கத்துல வச்சு நான் ட்ரீட் பண்ணிருக்கேன், உனக்கு அப்ப அவ்வளவு கூட என்ன பத்தி தெரியாமலே ஆதிக்கிட்டு இருக்க? ஏதோ வந்து 10 பேர் வந்து ரோட்ல போறவன் ஏதோ என்ன பத்தி, எல்லாரும் வெளியில இருக்கிறவன்லாம் 100 பேர் 1000 விஷயம் சொல்லுவான், அது ஓகே. ஆனா பக்கத்துல இருந்து பார்த்த நீ இப்படி பேசலாம், இப்படி நீ நினைக்கலாமா? அதுக்கு என்ன ஆதிக்குது? இல்லண்ணா, அந்த 10 நாள் ஷூட்டிங் அப்புறம் 6 மாசம் ஷூட்டிங் போறானா, இதுக்கும் அவரு தான் காரணம். அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்ட்ட பேசி நிறுத்த வச்சிட்டாரு படத்தை, உங்களை வந்து போட சொல்லிட்டாரு. எதோ டோட்டலா ஒரு 2-3 மாசம் என்ன மென்டல் அரை மென்டல் மாதிரி சுத்த வச்சிட்டாங்கண்ணா. அப்போ மத்தவங்க என்ன பத்தி சொன்னது 2 வருஷம் கூட இருந்ததுக்கு அப்புறமும் நீ வந்து தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம நீ வந்து அவங்க சொன்னதெல்லாம் எடுத்துக்கிறனா? அப்போ உன்ன பத்தி 100 பேர் 100 விஷயம் சொன்னதை நான் என்னைக்காவது எடுத்துருக்கேன்? அது என்ன அது கடைசியில அவங்க சொன்னதை நீ உண்மையாக்குனா? அது ஞாபகம் வச்சுக்கோ, அத்தனை பேர் சொன்னதை நீ தான் உண்மையாக்குனே தவிர நான் உண்மையாக்கல. எனக்கு என்ன வருத்தம்னா, என்ன தெரியாதவன் என்ன பத்தி 100 விஷயம் போய் வெளில சொன்னாலோ இல்ல என்ன பத்தி தப்பா பேசினாலோ எனக்கு என்னைக்குமே ஃபீலும் ஆகுது. கோம பக்கத்துல இருந்து 2 வருஷம் உன் கூட வந்து நான் அப்படி பழகி இருக்கேன், அப்ப கூட என்னோட உண்மையான ஒரு குணம், உண்மையான ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற மனசு தெரியாதடா உனக்கு, அப்படி செய்யற ஒரு ஆளாடா நான். அப்படி உனக்கு ஒரு கெடுதல் பண்ணி நான் வாழ்க்கையில வாழ்ந்துருவேன்டா? என்னோட துரோகி, என்னோட எதிரிக்கே நான் கெடுதல் நினைச்சது இல்ல. எனக்கு பிடிச்ச என்ன நண்பனை, என்னோட ஒரு ஃபேன், என்னோட ஒரு நண்பனை, என்னோட ஒரு பிரதரா இருந்த ஒருத்தனுக்காக உனக்கு போய் நான் துரோகம் நினைப்பேன்டா? என்னடா நீ, உங்களுக்கே தெரியும் பேட்டியை விட இதுதான் அதிகமா வலிக்குது.
ஒரு நாள் சொல்ற என்ன யார பத்தி நான் தப்பா பேசுல இவனை கிளிக்கணும் இவனை அது பண்ண ஒரு நாள் ஒரு வார்த்தை நம்மளை பத்தி என்ன பத்தி தப்பா பேசினவன் கூட நான் வந்து சொன்னு உன் மனசாச்சு கிட்ட ஒரு சொல்லு. அப்போ யாருக்குமே நான் வந்து கெடுதல் நினைக்காத ஒருத்தன் உனக்கு நான் கெடுதல் நினைச்சிருக்கேன் உன்னோட படத்தை நான் நினைக்கிறேன் இல்ல உன்னை பத்தி உன்னை போட்டுன்னு நான் சொன்னதெல்லாம் நீ நம்புறேன்னு சொன்னா இல்ல நம்பினேன்னு சொன்னா உனக்கே கேவலம் இல்லையா அதுக்கு இல்லடா உனக்கே அசிங்கமா இல்லையாடா சத்தியமா கேக்குறேன் உனக்கே அசிங்கமா இல்லையடா ஒரு அந்த ப்ரொடியூசர் அந்த மனுஷன் வந்தால் உட்கார்ந்துட்டு சொல்றான் ஒரு 262 ஷோ சென்னையில ஓடிட்டு இருக்கிற ஷோவை கியூபுக்கு காசு கட்டாம ஒரு அஞ்சாவது நாள் ஒரு படத்தை நிறுத்தின ப்ரொடியூசர் உலகத்துல யாருடா அதுக்கு எவனாவது கேள்வி கேட்டீங்களாடா நீ ஒரு ஆம்பளை இருந்தா அவன்கிட்ட நீ கேள்வி கேட்டியடா அந்த கேள்விய ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல சூப்பரா இருக்கு சூப்பரா இல்ல ஓடுது ஓடல எல்லாரும் வச்சோம் ஆறு ஷோ ஓடுதுடா அஞ்சாவது நாள் கியூபுக்கு காசு கட்டாம தமிழ்நாட்டுல சென்னை பூரா எல்லா தியேட்டர்லயும் படத்தை நிறுத்தினது யாரு அந்த கொட்டை ஏன் உனக்கு இல்ல வேண்டாம் என்னால இதுக்கு மேல செலவு பண்ண முடியாது பேங்காக்ல போயிட்டு நீங்க சொல்ற இந்த சாங்க்கு இந்த செலவு பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்னு சொன்னப்ப மாட்டி என்கிட்ட போன்ல அசீம திட்டம் எதுக்காக நீ வந்து சொல்ல மாட்ட ஆதி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது கூட வேணாம் அந்த பையன் மனசு கஷ்டப்படும் சொன்னப்போ நானு நீ சொல்ற உன் படத்தை நான் நிறுத்தணும் உன்னை போடணும் என்ன அதுக்கு வேற யாராவது சொன்னா பரவாயில்லடா நீ சொல்லக்கூடாதா என்னடா டேய் என்னடா அவ்வளவு அவ்வளவுதானடா கூட இருந்து பக்கத்துல இருந்து நீ இவ்வளவு நாள் பார்த்தது அப்படி இடம் உங்ககிட்ட நான் பழகிடும் அப்படி இடம் உங்ககிட்ட நான் வந்து பிஹேவ் பண்ணிருக்கேன் இதெல்லாம் ஒரு விஷயம் நீ நம்பலாமாடா என்னடா டேய் மத்தியானம் வரைக்கும் பேசுறேன்டா அவ்வளவு தூரம் இல்ல ஆதி செய்ய மாட்டான் அவன் என்ன விட்டு கொடுக்க மாட்டான் என்னங்க இருக்கு அவனுக்கு அவன் என் மேல தப்பா சொல்றதுக்கு அவனுக்கு என்னங்க இருக்கு சரி நீ போய் அங்க உட்காந்திய சொல்ல உன் மனசாட்சி தொட்டு உன் மனசுக்குள்ள இருந்து சொல்ற என்ன பத்தி தப்பா சொல்லு தப்பா சொல்லு நீ ஒரு ஆம்பளையா இருந்தா உண்மையிலே ஒருத்த நீ ஒரு ஆம்பளையா இருந்தா சொல்றா சிலம்பரசன் தப்பு சொல்லு ஏன் உன்னால சொல்ல முடியல காசு கிடைக்கும் பணம் கிடைக்கும் சினிமா கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கும் ஆனா நல்ல மனசும் நல்ல மனுஷனும் நல்ல ஒரு அண்ணனும் நல்ல ஒரு உன் மேல ஒரு மரியாதை வச்சு உனக்காக நிக்கிறவன் கிடைக்கவே மாட்டான் அது கிடைக்கவே மாட்டான் எனக்கு என் படம் ஹிட்டு ஃப்ளாப்பு எனக்கு ஓடிச்சு ஓடல எதை பத்தி நான் கவலைப்படல ஒரு பையன் நம்ம மேல வந்து ஒரு மரியாதை வச்சு அந்த பையன் அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் அது எப்போது எனக்கு அந்த பையன் எனக்காக வந்து செஞ்ச ஒரு வார்த்தை உன்னை பத்தி ஒரு வார்த்தை வெளியில இல்ல ஒரு வார்த்தை உள்ளுக்குள்ள யாராவது என்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை
இப்படி பண்ணிட்டான், இப்படி செஞ்சிருச்சு, இப்படி நடந்துருச்சு. சொல்லவே இல்லடா, சொல்லவே இல்லடா, ஒரு வார்த்தை சொல்லடா. அவ்வளவு ஒரு ஓகே ஃபைன், நாங்க நினைச்சு நாங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சோம், ஒரு விஷயம் வந்து இதுவா பண்ணணும்னு, அது அந்த மாதிரி வந்து நடக்கல. ஓகே ஃபைன், அதனால வந்து ஒரு காம்ப்ரமைஸா ஒரு விஷயம் பண்ணோம், அதனால வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு இதுன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல ஒருவேளை ஓடி இருக்கலாம், இல்ல படம் இன்னும் சரியாக இன்னும் கேவலமா கூட போயிருக்கலாம், பரவாயில்லடா எனக்கு. ஆனா எனக்கு என்னைக்குமே ஆதிக்கின்றவன், நான் அந்த ரெஸ்பெக்ட் வச்சு உன் மேல வந்து நான் நின்று இருக்கேன். நீ என்ன விட்டு கொடுத்துருக்கவே கூடாது, சத்தியமான கூட்டம். வேற யாரு வேணா விட்டு கொடுக்கலாம், நீ விட்டு கொடுத்தது இல்ல. எனக்கு என்ன வருத்தம்னா, நீ விட்டு கொடுத்ததை விட எனக்கு என்ன வருத்தம்னா, அட்லீஸ்ட் என்ன திட்டி இருக்கலாமே, அட்லீஸ்ட் என்ன பத்தி தப்பா நீ சொல்லிருக்கலாமே, எதுவுமே இல்ல பிரயோஜனமே இல்லாம ஏன்டா பண்ற. சத்தியமா சொல்றேன், எனக்கு என்ன வருத்தம்னா, சரி ஓகே, அதனால வந்து உனக்கு ஏதோ ஒரு விஷயம், உனக்கு ஒரு படம் கிடைச்சது, இல்ல ஏதோ உனக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா சரிடா, ஓகேடா. அடுத்து உனக்கு வந்து மைக்கேல் ராய்பன் படம் தரேன்னு சொன்னார்ல, போய் பண்ணுடா, உண்மையிலே நீ பண்ணு. அன்னைக்கு தாண்டா உனக்கு தெரியும் யார் உண்மையான சுயரூபம், யாரு கேம் விளையாண்டாங்க, யாரு விளையாண்டாங்க, யாரு எப்படி பிளே பண்ணாங்க, யாரு உள்ள பூந்து கெடுத்தாங்க, யாரு என்னெல்லாம் செஞ்சாங்கன்றத நான் சொல்ல மாட்டேன்டா. எனக்கு வேண்டாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணவே வேணாம். ஒரு வார்த்தை நான் ஸ்டேஜ்ல ஏறி நான் என் ஃபேன்ஸுக்காக இது பண்ண அப்படி இருக்கும் போது என்னோட உண்மையான இது பண்ணவன் இப்படி என்ன வந்து இது பண்ணிட்டான்னு உன்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன் வச்சுக்கோ, நான் பெரிய இவெல்லாம் கிடையாது அதுக்கு. ஆனா எனக்கு என்ன உண்மையா நம்பி எனக்காக நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன், நான் எப்பேர் கிட்ட போறேன், நான் ரோட்டுக்கு போனா கூட எனக்காக நிக்கிறதுக்குன்னு உண்மையான கடவுளோட அன்போட எனக்குன்னு சில பேர் இருக்காங்க அதுக்கு, எனக்கு இருக்கானுங்க. நான் காசு கொடுத்து சேர்க்கல அவனுங்கள, நான் காசு கொடுத்து அவனுங்களை சேர்க்கல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷனோட வீடியோ எடுத்து போடுறத தமிழ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து அதை தூக்குறாங்கன்னா அதுக்கு யாரா லெட்டர் கொடுத்தா? அஞ்சாவது நாள் 262 ஷோவை வந்து 6 ஷோவாக்குறதுக்கு யாரா காசு கட்டாம நிறுத்தினா? நீ உண்மையிலே ஒரு ஆம்பளையா இருந்தா, உண்மையிலே உனக்கு வந்து ஒரு சினிமா மேல ஒரு இது இருந்தா, போய் அன்னைக்கு அவனை கேட்டிருக்கணும்டா. கேட்காம அந்த ப்ரொடியூசரோட அடுத்த படம் அவன் கொடுக்கறன்னு சொன்னான்றதுக்காக அவன் பக்கத்துல போய் உட்காந்து நிக்கிறிய. என்னடா டே, என்னடா அதுக்கு நீ செய்ய மாட்டாத, என்னடா அவ்வளவு முட்டாளடா நீ, அப்படி சினிமா தெரியாமலடா நீ வந்த சினிமால, இவனுங்களோட குருமா இவனுங்களோட இந்த ஒரு கேம்ல கூட வர அவனுக்கு தெரியாது. அதையும் அந்த பேர் கூட சொல்ல விரும்பல, அவன் வந்து ஒருத்தன் வேணும்னு பண்றான், அதுக்காக அந்த ஆள் வந்து 6 கழிச்சு வந்து அவன் சொல்றான், அதுக்காக நீ போய் பக்கத்துல உட்காந்துட்டு, அதுவும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்ல வேற போய் அதுக்கு அவன் படம் பண்றன்னு சொல்றான், நீ வேற பக்கத்துல போய் நிக்கிறிய, என்னடா டே, என்னடா அதுக்கு, என்னடா சத்தியமா ரொம்ப மன ரொம்ப எனக்கு என்ன என்ன வாழ்க்கை. ரெண்டு நிமிஷம் ஆமாடா எனக்கு குளிக்கிறதுக்கு, 2 ஆமாடா, ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு வார்த்தை. பேசுன்னு சொல்றேன், அப்ப ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்குடா போய் உன் பக்கத்துல நிக்கிற? எவனோ ஒருத்தனோட குருமால, எவனோ ஒருத்தனோட சந்தோஷத்துக்காக, எவனோ ஒருத்த விளையாடுற கேம்ல எதுக்குடா போய் உள்ள நிக்கிற? நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை உயிரை கொடுப்பண்டா, வந்து என் நண்பனுக்கா எதுவுமே எதிர்பார்க்காம நின்னவன்டா சிம்பரசன். காசுக்காக போய் பேசணும்ன்ற அந்த ஆளு
என்னடா காசுக்காக பண்ணிருக்க, உன் மனசாட்சி சொல்லிட்டு சொல்ற. ஒரு வரம் ஒரு ஓகேடா, ஒருத்தமே பொய் சொல்றான், பொய் சொல்றது கூட ஒரு அளவோட சொல்லலாம்லடா. என்ன காசுக்காக எல்லாம் வந்து அந்த பேசுவான், பொய் சொல்லுவான், என்னடா வார்த்தை அது? எத்தனை பேருக்காக பணம் பணத்தை விட்டு கொடுத்து நினைச்சிருக்கா, எத்தனை படம்டா? ஒரு மனசாட்சி பண்ணணுமாடா, என்னடா இப்படி இருக்கீங்க, எங்கடா போக போறீங்க, எங்க எடுத்துட்டு போக போறீங்க, என்ன வாழ்ந்து என்ன கிளிக்க போறீங்க? நீனும் போயிட்டு என்ன அது சத்தியமா, அது நீலாம் பண்ண கூடாது இதெல்லாம், சத்தியமா சொல்றேன். எனக்கு அதனால உனக்கு ஏதாவது அதனால பிரயோஜனம், நீ சந்தோஷமா உனக்கு ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா கூட நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். என்னடா நீ மூணு லோன் எடுத்தேன், என்னடா இப்போ ஒரு படம் ஓடும் ஒரு படம் ஓடாது என்னடா மனுஷன் நம்ம அதுக்காக வெற்றினா மட்டும்தான் ஒருத்தன் தூக்கி வச்சு ஆடணுமாடா ஒரு ஃபெயிலியர்ன்றதுனால இப்ப என்ன இப்போ ஒரு ஆதிக்கு ஃபெயிலியர் கொடுக்குறா இப்ப என்ன போ நான் உன்ன உன்ன எதை கேள்வி கேட்டேன்னா அடுத்து ஒண்ணு பண்ணலாம்டா என்னடா அந்த கான்பிடன்ஸ் இல்லையாடா நான் உனக்கு பண்றேன்னு சொன்னேன், உனக்கு நான் வாழ்க்கையில வந்து ஒரு கஷ்டத்தை கூட பேஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் என்னடா மனுஷன் நம்ம? அதுக்காக வெட்டினா மட்டும்தான் ஒருத்தன் தூக்கி வச்சு ஆடணுமாடா ஒரு ஃபெயிலியர் நான் வரமாட்டேன் நீ என்ன இப்படி கேள்விப்பட்டேன் என் கெரியர் எவன்டா முடிக்க முடியும் அந்த இறைவன் மட்டும் தான்டா நினைச்சா முடியும். இறைவன் வந்து என்னை எப்படிடா விட்டு கொடுப்பான், என்னடா இவ்வளவு? நான் அதை தான் சொல்றேன், 2 வருஷம் என் கூட இருந்து உனக்கு எனக்கு தெரியும், ஸ்பிரிச்சுவலா என்னை பத்தி தெரியும், பர்சனலா என்னை பத்தி தெரியும், ஒரு மனுஷனா என்னை பத்தி தெரியும். அப்படி இருக்கும்போது எவனும் சொல்றான்றதெல்லாம் வந்து அதுக்கு நீ கேட்கலாம். அது அப்போ உன்னை பத்தி 100 பேர் சொன்னதை நான் எனக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட கேட்டிருக்கனாடா? என்னடா டே சத்தியமா நீ இப்படி பேசக்கூடாதுரா. சரி விடு, பரவாயில்ல, பத்தி பேசணும் விடு, கேட்கணும். சரி விடு, என்ன போயிட்டு இருக்கு? சரி விடுறா, சரி விடுடா, எனக்கெல்லாம் பயப்படாதரா, எனக்கு எதுக்குடா பயப்படுற? உன்னை எவன பயமுறுத்தினா அப்ப நான் வந்து நிக்கணும்டா, அதுக்கு தாண்டா நீ என்கிட்ட பேசணும். என்ன பார்த்து பயப்படுறா பேசுறது அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு, திரும்பவும் அது பேசாது. என்ன போயிட்டு முடிஞ்சுதா அந்த படம்? என்ன வேற ஏதாவது பிரச்சனையா இல்ல இதுவா இருக்கு? நார்மல் ஜெனரல் இதுதானே. ஒரே இப்போ நான் என்ன கேக்குறேன், இப்போ படம் இட்டா இருந்தா
ஒரு விஷயமே புரிய மாட்டேங்குது. கிடையாது அதுக்கு படத்தில தூக்கி ஓரம் போடு. ஒரு மனுஷனா ஒரு 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 இதுவான வந்து ஒரு மரியாதை வச்சு இது வச்சிருக்கேன், அது தாண்டா முக்கியம். என்னடா கோவத்துல இருந்தா நான் எப்படா உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டேன், என்னடா டே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். அப்படி நான் அதான் சொல்றேன், நம்ம வந்து நம்ம நினைச்ச ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணி பண்ணிருக்கலாம்டா. சரி ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த ஒரு வேற ஒரு ஒரு பிரச்சனையால அந்த ப்ரொடியூசர் இந்த மாதிரி இது பண்ற, நாளைக்கு ரோட்ல நிப்போம், நாளைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒரு இதுல கொண்டு போய் நிறுத்திட்டானா திரும்ப ஒரு 20 கோடி ரூபாய் ஆல்ரெடி ஒரு வால் என்ற படத்துக்கு 25 கோடி, அது போக அதுக்கப்புறம் இது நம்ம எத்தனை வாட்டிட்டா ஒரு டி ராஜேந்திரன் ஒரு மனுஷனை கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியுமா? எத்தனை வாட்டி பண்ணுவாரு? சரி நானும் சரி வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம அதை ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அன்னைக்கு வந்து வீட்டுல வந்து மிரட்டும் போது நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், எனக்கு கிளீனா தெரியுது. சரி என்ன பண்ண முடியும், 10 நிமிஷம் ஆகுமா வெளில கூப்பிட்டு இந்த மாதிரி இதுக்காக தான் இந்த ஆள் வந்து என்ன மிரட்டுறான், வீட்டை சுத்தி வந்து ஆளுங்களை நிறுத்தி வச்சுட்டு என்ன இதுக்காக வர சொல்றாங்க, அங்க வந்து இந்த இவர் லாரன்ஸ் போய் உட்காந்துருக்காரு என்ன வர சொல்றதுக்காக வந்து இது பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை என்ன சொல்லிருக்கனா? சொல்லிருப்பேன்ல, சொல்லிருக்க முடியும்ல. அப்பவும் சொல்றேன் வேண்டாம், இவர்கிட்ட இருந்து படத்தை வந்து வாங்கிடலாம். நீனும் ராஜேந்திரனும் எல்லாரும் வந்து என்கிட்ட வேண்டாம் 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 இவ்வளவு முடிஞ்சிருச்சு விட்டுருங்க விட்டுருங்க பண்ணிடலாம் 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 சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே அன்னைக்கு நான் அந்த டிசிஷன் எடுத்திருந்தேன், எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அதனால நினைச்ச படத்தையும் எடுக்க முடியாம, அத உங்ககிட்டயும் சொல்ல முடியாம, கடைசியில கெட்ட பேரு. சரி கெட்ட பேரு எனக்கு புதுசு கிடையாது, ஆனா எனக்கு என்ன வழினா அந்த ஆளுக்கு சொன்னது இல்ல, நீ போய் பக்கத்துல உட்கார்ந்தது வந்து பேசுறது நான் எப்பவுமே ஒரு நல்ல தண்டை நினைப்பேன். ஏ நான் நல்ல தண்டை நினைப்பேன் ஊடு நல்லா இருந்தா சரிடா. டே நான் கோமலடா கோமலா அவ்வளவு அன்பர்கள் பேசுறேன், நான் யானை யானை பத்தி போய் கவலைப்பட மாட்டேன்டா சிலம்பரசன். என்னடா டே போடா. Waking up feeling the taste of our fight last night. Making a mess of an